ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தந்தையும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு பற்றி கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். பாப்தாதா ஒரு விஷயத்தை மீண்டும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறார். தற்சமய சூழ்நிலைக்கு ஏற்றபடி மனதில், உள்ளத்தில் இப்பொழுது வைராகிய உணர்வை வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இல்லறத்தில் இருந்தாலும், சேவை நிலையத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஸ்தூல சாதனம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி அந்த குழந்தையும் கிடையாது. அவரிடம் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் தங்குவதற்கும் சாதனம் இல்லை என்று ஒரு குழந்தை கூட இல்லை. யார் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தின் உள்ளுணர்வில் இருந்து கொண்டே அவசியமான சாதனம் என்ன வேண்டியது இருக்கிறதோ அது அனைவரிடமும் இருக்கிறது. ஒருவேளை யாரிடமாவது குறை இருக்கிறது என்றால் அது அவருடைய அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் காரணமாகும். பிரம்ம பாபாவை பாருங்கள். இறுதி நேரம் வரை குழந்தைகளுக்கு சாதனம் அதிகமாக கொடுத்திருந்தார். ஆனால் சுயம் அவர் சாதனங்களை உபயோகிப்பதிலிருந்து விலகியிருந்தார். இருந்தபோதிலும் விலகியிருப்பது என்ற இதைத்தான் வைராக்கியம் என்று கூறுவது. ஆனால் ஒன்றுமே இல்லை, மேலும் எனக்கோ வைராக்கியம் இருக்கிறது, நான் இருப்பதே வைராக்கியம் உள்ளவன்தான் என்று கூறினால் அது எப்படி இருக்க முடியும்? அந்த விஷயமும் முற்றிலும் ஏற்பட்டது. அனைத்தும் இருந்தபோதும் ஞானம் மற்றும் உலக நன்மை செய்யும் பாவனையோடு, தந்தையை மற்றும் தன்னை பிரத்யட்சம் செய்யும் பாவனையோடு, இப்பொழுது சாதனங்களுக்கு பதிலாக எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். எப்படி? ஸ்தாபனையின் தொடக்க காலத்தில் சாதனம் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை. இருந்தும் அனைவரும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு என்ற வட்டியில் இருந்தார்கள். இந்த 14 வருடங்கள் என்ன தபஸ்யா செய்தார்களோ அந்த நேரம் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருந்தது. பாப்தாதா இப்பொழுது சாதனம் அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சாதனங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவர் இருந்தபோதும் எல்லைக்கப்பாற்பட்ட உள்ளுணர்வு இருக்க வேண்டும். உண்மையான தபஸ்யா மற்றும் சாதனாதான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியமாகும். இந்த வருடம் சேவையின் விஸ்தாரம் அதிகமாக செய்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு தான் முக்கியமாக தேவை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இன்றைய நாள் விசேஷமான அன்பிற்குரிய நாளாகும். இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிக அன்பிற்குரிய குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமிர்த வேளையில் தொடங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் அன்பின் அலைகளில் விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளபூர்வமான அன்பு உள்ளத்தை கொள்ளை கொண்ட தந்தையிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் பிரதிபலனாக அன்பு மற்றும் சக்திசாலியான நிலையின் வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளை பாப்தாதா எக்ஜத்தின் ஸ்தாபனையின் விசேஷமாக மாற்றத்திற்கான நாள் என்று கூறுகிறார்கள். இன்றைய தினம் பிரம்மா பாபா குப்த ரூபத்தில் முதுகெலும்பாகி தன்னுடைய குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் உலக மேடையில் வெளிப்படுத்தினார். எனவே இன்றைய நாள் குழந்தைகளின் பிரத்யட்சத்தின் நாள் என்று கூறப்படுகிறது, சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது, மனோபலம் கொடுப்பதற்கான நாள் என்று கூறப்படுகிறது. பிரம்ம பாபா குப்த ரூபத்தில் காரியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிரிந்திருக்கவில்லை, உங்களுடன் தான் இருக்கிறார். ஆனால் குப்த ரூபத்தில் மட்டும் காரியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அவ்யக்தமான நாள் குழந்தைகளின் காரியத்தை அதிக வேகத்தில் கொண்டு வருவதற்கான நாள்.
இப்பொழுது கூட ஒவ்வொரு குழந்தையின் குடைநிழலாகி பாலனையின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி தாய் குழந்தைகளுக்காக குடைநிழலாக இருப்பாரோ அதே போன்று அமிர்த வேளையில் தொடங்கி பிரம்மா தாய் இருக்கிறார். இந்த உலகின் பொறுப்பில் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா தாய் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து குழந்தைகளுக்கு விசேஷமான சக்தி, தைரியம், ஊக்கம், உற்சாகத்தின் வளர்ப்பை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். சிவத்தந்தையோ உடன் இருக்கவே இருக்கிறார், ஆனால் விசேஷமாக பிரம்ம பாபாவின் பாலனையின் பங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 31/3/2024 காலை முறை. அவ்யக்த பர்தாதா ரிவைஸ். 18/1/1999 மதுவன். தலைப்பு: நிகழ்காலத்திற்கு ஏற்றபடி வைராகியத்தின் உள்ளுணர்வை வெளிப்படுத்தி சாதனையின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். பாடம்: இன்று அன்புக்கடல் பாப்தாதா தன்னுடைய மிக அன்பிற்குரிய குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் விசேஷமான அன்பிற்குரிய நாளாகும். அமிர்த வேளையில் தொடங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் அன்பின் அலைகளில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையின் உளப்பூர்வமான அன்பு உள்ளத்தை கொள்ளை கொண்டத தந்தையிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் பிரதிபலனாக அன்பு மற்றும் சக்திசாலியான நிலையின் வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளை பாப்தாதா யஜ்ஜத்தின் ஸ்தாபனையில் விசேஷமாக மாற்றத்திற்கான நாள் என்று கூறுகிறார்கள். இன்றைய தினம் பிரம்ம பாபா குப்த ரூபத்தில் முதுகெலும்பாகி தன்னுடைய குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் உலக மேடையில் வெளிப்படுத்தினார். எனவே இன்றைய நாள் குழந்தைகளின் பிரத்யட்சத்தின் நாள் என்று கூறப்படுகிறது, சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது, மனோபலம் கொடுப்பதற்கான நாள் என்று கூறப்படுகிறது. எத்தனை உயர்ந்த நேரம் என்று கூறுகின்றார் பாருங்கள். எந்த குழந்தைகள் எந்த அளவு அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து சந்திப்பை செய்கிறாரோ அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வரதானம் வேண்டுமோ அது சுலபமாகவே பிராப்திக்கு அடைந்து விடுகிறது. வரதானங்களின் திறந்த களஞ்சியம் இருக்கிறது, யார் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு குழந்தையும் எத்தனை தடவைகள் உள்ளபூர்வமாக மேரா பாபா மேரா பாபா என்று கூறுகிறார்கள். அப்படித்தான் இல்லையா? முழு நாளும் என்ன செய்தீர்கள்? பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடம் இருந்தும் இந்த பிரத்யட்சத்தை விரும்புகிறார். எப்படி வாய்மொழி மூலம் பிரத்யட்சத்தை செய்கிறீர்கள் என்றால் சொல்லும் வார்த்தைகளின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதையும் விட அதிகமான பிரபாவம் குணம் மற்றும் செய்யும் காரியத்தினால் ஏற்படும். ஒவ்வொரு குழந்தைகளின் கண்களில் இருந்தும் இவர்களின் கண்களில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்ற அனுபவம் ஆக வேண்டும். சாதாரணமாக அனுபவம் செய்ய வேண்டாம், ஆன்மீகமானதாக இருக்கிறீர்கள். அவர்களின் மனதில் இவர் இப்படி எப்படி ஆனார், எங்கிருந்து ஆனார் என்ற கேள்வி எழ வேண்டும். இப்படி ஆக்குபவர் யார் என்று அவர்களே யோசிக்க வேண்டும் மற்றும் கேட்க வேண்டும். எப்படி இன்றைய காலத்தில் கூட ஒரு நல்ல பொருளை பார்க்கிறார்கள் என்றால் இதை உருவாக்கியது யார் என்று கேள்வி மனதில் எழுகிறது. அதுபோல் தன்னுடைய தந்தைக்கு சமமாக ஆகும் நிலை மூலமாக தந்தையை பிரத்யட்சம் செய்யுங்கள். பாப்தாதா ஒரு விஷயத்தை மீண்டும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறார். தற்சமய சூழ்நிலைக்கேற்றபடி மனதில் உள்ளத்தில் இப்பொழுது வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இல்லறத்தில் இருந்தாலும் சேவை நிலையத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஸ்தூல சாதனம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார்.
அந்த மாதிரி எந்த குழந்தையும் கிடையாது. அவரிடம் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் தங்குவதற்கும் சாதனம் இல்லை என்று ஒரு குழந்தை கூட சொல்ல முடியாது. யார் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தின் உள்ளுணர்வில் இருந்து கொண்டே அவசியமான சாதனம் என்ன வேண்டியது இருக்கிறதோ அது அனைவரிடமும் இருக்கிறது. ஒருவேளை யாரிடமாவது குறைவோ இருக்கிறது என்றால் அது அவருடைய அலட்சியம், சோம்பேறித்தனமாகும். மேலும் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இப்பொழுது உண்மையான தபஷ்யா மற்றும் சாதனாதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமாகும். பரதானம், மிக உயர்ந்த எண்ணத்தினால் சாதனையை செய்து வெற்றியின் சொரூபமாகுக. ஸ்லோகன், பிரச்சனைகள் என்ற குழப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக விதேகியின் நிலையில் இருக்கும் பயிற்சியை கடைபிடியுங்கள். ஓம் சாந்தி.
இறுதி வரை.